வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அறிவை திட்டு சேனல். இந்த சேனலில் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு தேவையான எல்லா சப்ஜெக்டோட டீப் அண்ட் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ்லாம் அறிவை தீட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டுக்கு எப்படி போகணுன்ற வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்த்து உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டோட லிங்க் எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் பார்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ டென்த்து குடிமையியலில் வரலாறு புவியியல் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இப்போ குடிமையியல் பார்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குடிமையியல் இருக்க லெசன்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது, இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி 17 பார்ட் இருக்குது, அதை பார்க்காதவங்க அறிவை திட்டு பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5-11, அதாவது பகுதி 2 இருக்க சட்டப்பிரிவுகள் 5-11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகின்றன. இதில் நிறையா சட்டப்பிரிவு அண்டு பகுதி இதெல்லாமே இருக்கும். இது எல்லாமே முக்கியமான குவஸ்டின்ஸு, கண்டிப்பாக இதை பொறுத்துக்க மாதிரிலையும் கேட்கலாம். டென்த்தில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ், 9th 10th வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் பேப்பர் டூக்கு. அதனால் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ வந்து பகுதி இதிலேருந்து 2 க்வெஸ்சன் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக 2 க்வெஸ்சன் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. ஓகே, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5-11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகின்றன. 2, இந்திய அரசியல் அமைப்பின் முதல் கூட்டம் 1946 December 9 நடைபெற்றது. 3, இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. 4, இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை. ரெண்டுமே சட்ட வரைவு குழு தலைவராகவும் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாகவும் இருக்கிறவர் யார் அப்படின்னா இருக்கிறவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஓகே, 5, இதை வந்து நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சு ஆடியோவாக கேட்டு கூட நீங்கள் வந்து மைண்டில் செட் பண்ணிக்கலாம், அது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஓகே, 5th க்வெஸ்சன், பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பின் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இத்தாலிய பாணியில் பிரேம் பெஹாரி நரேன் ரஜைடா என்றவரது கைப்பட எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகே, 6, முகவுரையானது 1976 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. முகவுரையை வந்து ஒரே ஒரு முறை திருத்தியிருக்காங்க, அது எப்போனா 1976 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. 7, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 சட்டப்பிரிவுகள் 12-35 வரை எல்லாமே அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது. அடிப்படை கடமைகள் வேற, அடிப்படை உரிமைகள் வேற, ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. 12-35 வந்து அடிப்படை உரிமைகள் பற்றியது. பகுதியை கொடுத்தும் கேட்பாங்க, சட்டப்பிரிவை பற்றியும் கேட்பாங்க, எல்லாமே தெளிவாக படிக்கணும். இது அடிக்கடி ஆடியோவாக கேட்டு கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, 9, மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. 10, பாதுகாவலன் என அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்றும் கேட்கலாம். 10, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுகிறது. இதயம் மற்றும் ஆன்மான்னு அழைக்கப்படுற சட்டப்பிரிவு எது அப்படின்னா 32. 11, பிரிவு 21A இன் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. தொடக்க கல்வி வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது சட்டப்பிரிவு வந்து பிரிவு 21A. ஓகே, 12, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 12 சட்டப்பிரிவு பகுதி 12 சட்டப்பிரிவு 268-293 வரை மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. இது எல்லாமே தெளிவாக படிக்கணும், அதனால் திரும்ப ஆடியோவாக கேட்டு படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு 12வது சட்டப்பிரிவு 12வது பகுதி சட்டப்பிரிவு 293 வரை மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. 13, இது வந்து சமத்துவ உரிமைகள் வந்து ஒவ்வொரு பகுப்பாக கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பகுதியில் இருக்க பிரிவு என்னென்ன அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த மாதிரி நிறையா இருக்குது, 5 பிரிவு வரைக்கும் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது, நல்லா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வரும்.
இது இல்லைனாலும் கூட நம்ம டெட்டில் இல்லைனா கூட டிஎன்பிஎஸ்சிலையும் இதில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால ரொம்பவே முக்கியமான இது பகுதிகள். இது ஃபஸ்ட்டு பகுதி ஒன்று வந்து சமத்துவ உரிமையை பற்றி சொல்லுது. இந்த ரோம் லெட்டர் ஒன்றுன்னு போட்டு பகுதி ஒன்று. ஓகே, பகுதி ஒன்று சமத்துவ உரிமையில் என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குது, அதை எதை பற்றி சொல்லியிருக்குன்றதை பார்க்கலாம். பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் பாகுபடுத்துவதற்கு தடையாக இருக்குது. பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அடுத்ததாக பகுதி 2 சுதந்திர உரிமையை பற்றி சொல்லப்பட்ட பிரிவுகள் என்னென்ன சொல்லுது அப்படின்னா, பிரிவு 19 பேச்சுரிமை, தொழில், சங்கம், கூட்டம் கூடுதல் தொடர்பான உரிமை சொல்லுது. அதான் சுதந்திர உரிமை. சுதந்திரம் தொடர்பான கருத்துக்கள் எல்லாமே 19-22 வரைக்கும் இருக்குது. பிரிவு 20 குற்றஞ்சாற்றப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இதுதான் சுதந்திர உரிமையை பற்றிய பிரிவுகள். அதுக்கடுத்ததாக பிரிவு 3 சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பற்றி சொல்லியிருக்கு. அதில் பிரிவு 23 ஸ்டார்ட் ஆகுது. பிரிவு 23 வந்து கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அது ரெண்டும் தான் பிரிவு 3 இருக்குது. பகுதி 4 சமய சார்பு உரிமை வந்து சொல்லப்பட்டிருக்கு. பிரிவு 25-28 வரைக்கும் இருக்குது. அதாவது எந்த ஒரு சமயத்தினை, 25 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். அதாவது எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 வழிபாடு அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. இது பூராமே சமய சார்பு உரிமையை வந்து சொல்லியிருக்கு. அதுக்கடுத்ததாக பகுதி 5 கல்வி கலாச்சார உரிமையை பற்றி சொல்லியிருக்கு. இது ரெண்டே பிரிவு தான், 29 and 30. 29 வந்து சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பை சொல்லியிருக்கு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகி உரிமையை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததா பிரிவு 6 அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமையை பற்றி சொல்லியிருக்காங்க. இது பிரிவு 32 சொல்லப்பட்டிருக்கு. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். இதுதான் பிரிவு 6 இருக்க 32 பகுதி 6 பிரிவு 32 இருக்குது. அதுக்கடுத்து 19 அரசியலமைப்பு சட்ட பகுதி, இந்த ரோம் லெட்டர் வந்து 17 குறிக்கும். 10, 5, 2 17 343 இதே ரோம் லெட்டரையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை தான் கேட்பாங்க. நான் வந்து தெரிகிறதுக்காக நான் 17 எழுதியிருக்கேன். 343 351 சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. 20 தேசிய அவசர நிலையை வந்து, அதாவது 3 நிலைகள் வந்து அவசர நிலைகள் இருக்குது. அதில் வந்து தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி சார்ந்த அவசர நிலைன்னு 3 தான் இருக்கும். இது வந்து இந்த 3 கொஸ்டினில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. இது 3 முக்கியமானது, ஏதாச்சும் ஒன்று வரும். சட்டப்பிரிவு 352 வந்து தேசிய அவசர நிலையை குறிக்குது. அதாவது போர், ஆக்கிரமிப்பு, உடனடி ஆபத்து, அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதோட ஆளுமை, யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களோட ஆளுமையோ ஏதாச்சும் ஒரு அவசர நிலை பிரகடனம் ஏற்படுத்துறதுக்கான ஒரு சட்டப்பிரிவு தான் இது. 21 மாநில அவசர நிலை, அதாவது சட்டப்பிரிவு 356, அதாவது 4 கூட்டுற மாதிரி வரும். 52, 56, 60 அந்த மாதிரி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் போது அது வந்து மாநில அவசர நிலை வரும். 22 நிதி சார்ந்த அவசர நிலை, இது சட்டப்பிரிவு 360. நிதிநிலை தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை, இந்திய பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் இந்த அவசர நிலை பிரகடனத்தை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. 23 அரசியலமைப்பின் 42 சட்ட திருத்தம் வந்து குறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. குறு அரசியலமைப்பு வந்து 42. 24 2004 இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகைகளாக செம்மொழிகளை அறிவித்தது. 25 முகவுரை பற்றிய சரியான தொடர் என்ன அப்படின்னா, நிறைய ஆப்ஷன் கொடு, இது சாதாரணமாக தெரியும், ஆப்ஷன் கொடுக்கும்போது குழப்பம், இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இறையாண்மை, சமதர்ம,
சமய சார்பற்ற சமதர்ம இறையாண்மை, இதுதான் முகவுரை பற்றிய சரியான தொடராக கருதப்படுது. 26. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஒருமுறை திருத்தப்பட்டது. ஏற்கனவே அதை எப்போ திருத்தப்பட்டதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 27. ஒரு வெளிநாட்டவர் இயல்புரிமை மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். ஒரு வெளிநாட்டவர் வந்து எந்த உரிமை மூலமாக இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்படின்னா இயல்புரிமை மூலம். 28. தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட முடியும். எப்போ முடியும்? தேசிய அவசர நிலையின் போது. 29. நமது இது வந்து நல்லா புரிஞ்சு படிங்க, எல்லாமே மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படித்தாதான் நம்ம லாங் லைஃப் மைண்டில் நிற்கும், புரிஞ்சு படித்தாதான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். நமது அடிப்படை உரிமைகளை அடிப்படை கடமைகளை ரஷ்யா அரசியலமைப்பிலிருந்து பெற்றோம். 30. சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழுக்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன. 31. முதன் முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. 32. சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுவது நீதி பேராணைகள். லெசன் 2. லெசன் 1 வந்து முடிஞ்சிருச்சு, இது 5 லெசன் இருக்கு, குடிமை அல்ல. லெசன் 2 பற்றி பார்க்கலாம். 33. இந்திய அரசியலமைப்பு பகுதி 5 52 78 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகின்றன. 34. புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் வந்து குடியரசுத் தலைவரின் இல்லமாக கருதப்படுது. 35. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடத்த நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எத்தனை முறைன்னு கேட்கலாம், என்ன மாநிலம் கேட்கலாம். 36. நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு 53(2) இந்த மாதிரி தெளிவாக படிச்சுக்கோங்க, குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. 37. 63வது சட்டப்பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். 38. சட்டப்பிரிவு 66(1)படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக இல்லாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 39. துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து தீர்மானம் கொண்டு வர நீக்கிறதுக்கு தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். 40. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78 பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமைச்சர்களை பற்றி குறிப்பிடும். 53(2) வந்து குடியரசுத் தலைவருக்கு, 78 வந்து பிரதம அமைச்சருக்கு, அதே மாதிரி ஆளுநர் முதலமைச்சர் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது, அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 41. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக, அதாவது பிரதம அமைச்சர் உட்பட இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது. 42. ராஜ்யசபா எனும் மாநிலங்களவை 250 உறுப்பினர்களை கொண்டது. 43. இது வந்து நான் தனித்தனியாக இருந்தால் நான் மொத்தமாக உங்களுக்கு எழுதியிருக்கேன், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராஜ்யசபா அதாவது மாநிலங்கள் அவை ரெண்டுமே ஒன்று தான். இந்த இதில் உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதியுடைய வயது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருக்கும் எழுதியிருக்கேன். ராஜ்யசபா அல்லது மாநிலங்கள் அவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதியுடைய வயது 30 வயது. மக்களவை அல்லது லோக்சபா உறுப்பினர் ஆவதற்கு 25 வயது தான் தகுதியுடைய வயது. ஆளுநர் ஆவதற்கு 35 வயது. மேலவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயது. ஓகே. 44. மாநிலங்களவை உறுப்பினரின் பதவி காலம் எவ்வளவு அப்படின்னா 6 ஆண்டுகள், மேக்ஸிமம் நம்ம 5 ஆண்டுகள் அப்படின்னு வரும். அந்த டிஃபரன்ஸாக இருக்கிறத மட்டும் நான் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க, 6 ஆண்டுகள். 45. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால், அதாவது எம்எல்ஏ தான் நம்ம சொல்லுவோம், ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மாநில உறுப்பினராக தேர்தல் மாநில உறுப்பினர் தேர்தலில் தேர்தல் இது வந்து மாநில உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்ற வரும். இது வந்து பார்த்துக்கங்க, மாநில உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த மாதிரி தேர்தல் நடத்துகிறது தான் நம்ம மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. மறைமுக தேர்தல்னா என்னென்னா ஒற்றை மாற்று வாக்கு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறது தான். ஓகே. 46. நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். 47. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்னென்ன எந்தெந்த மாதத்தில் வரும் அப்படின்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி முதல் மே வரை வரும். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை. ஓகே. 48. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு. 49. தற்சமயம் உச்சநீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகளை கொண்டுள்ளது. 50. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் 65 வயது வரையில் பதவியில் நீடிப்பர்.
உச்சநீதிமன்றத்துக்கு என்னது 65 வயது வரை. 51 ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. இது நீதி புனராய்வு அல்லது நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் எனப்படும். அதாவது சட்ட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு ஒரு சட்டத்தையே சொல்லக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. இதுக்கு பேர் தான் நீதி புனராய்வு அப்படின்னு சொல்றாங்க. 52 இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யாரு அப்படின்னா இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞரை தான் சொல்றாங்க. அவர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். 53 நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். 54 ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் லோக்சபாவின் சபாநாயகர். 55 அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர் ஆவர். 56 நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர். 57 அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவராக இருக்கிறவர் துணை குடியரசுத் தலைவர். 58 நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டுத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் இந்திய அட்டர்னி ஜெனரல். இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, லெசன் 2 முடிஞ்சிச்சு. லெசன் 3 இருக்க க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். 51 அரசியலமைப்பு பகுதி 6 152 முதல் 237 சட்டப்பிரிவுகள் அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது. 60 அரசியலமைப்பு சட்ட நடுவண் அரசு பற்றி ஒரு பிரிவு சொல்லியிருந்தேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாநிலங்களுக்கான சீரான அமைப்புனா இந்தது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 154 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இதில் இருக்க மாநில அரசுன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்போ மாநில ஆளுநரோட நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது. இப்போ நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இதை படிச்சிட்டோம்னா 152-237 வரைக்கும் மாநில அரசை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மாநில ஆளுநர் நிர்வாகம் எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கும். அப்போ மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது எது அப்படின்னா 154. நம்ம நிறைய ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இதை செலக்ட் பண்ணி எழுதுறதுக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி படிங்க. ஓகே, 61 அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 158 என்ன சொல்லுது, 158 3A வந்து இரண்டனது மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம். 62 இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 157-158 என்ன சொல்லுதுன்னா ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறுகிறது. 63 நிலுவையிலுள்ள மசோதா குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் செய்தி அனுப்பலாம். 64 பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை ஆளுநர் அமைக்கிறார். 65 அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213 கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவரது சட்டத்தை பிறப்பிக்கலாம். ஆனால் அந்த அவசர சட்டம் 6 மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவசர சட்டத்தை எந்நேரத்திலும் ஆளுநர் திரும்ப பெறலாம். இது வந்து கேட்ட க்வெஸ்சன், எத்தனை நாள்னு கேட்டிருக்காங்க, 6 மாதத்திற்குள். 66 சட்டப்பிரிவு 361(1)ல் ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை வழங்குகிறது. 67 சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் 6 மாத காலத்திற்குள், இதுவும் 6 மாத காலத்திற்குள் தான், அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும். இது ஏன் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்கேன், இது டேஷில் மட்டும் கேட்க மாட்டாங்க, ஏபின்ற கருத்துலையும் கேட்பாங்க. அதனால தான் இந்த கருத்து புரியணும் அப்படின்றதுனால தான் இதை ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். பெருசாக கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இது ஏபின்றதில் கொடுக்குறது இது ரொம்பவே முக்கியமானது. 68 சட்டப்பிரிவு 164(1)ல் ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. 69 தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள் தான் மொத்த எண்ணிக்கை. அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது 234 15% இருக்கலாம். 70 சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகபட்சமாக 500 மிகாமலும் குறைந்தபட்சமாக 60 குறையாமலும் இருக்க வேண்டும்.
71 சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். அதே மாதிரி தான் நம்ம துணை குடியரசுத் தலைவருக்கும் 14 நாட்கள் பார்த்தோம், பார்த்துக்கங்க. 72 இந்தியாவின் 28 மாநிலங்களில் 6 மாநிலங்களின் சட்டம் மேலவை வந்து உள்ளது. 28 மாநிலங்களில் 6 மாநிலங்களில் மட்டும்தான் சட்ட மேலவை உள்ளது. இந்த சட்ட மேலவையின் பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி சட்டப்பிரிவு 169 வந்து விவரிக்கிறது. எல்லாமே அந்த 152 இருக்கிறதான் இருக்கு, பார்த்துக்கங்க. 73 மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 2000 அல்லது அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையறையை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும். 74 தற்போது 28 மாநிலங்கள் 9 யூனியன் பிரதேசங்களுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளன. 76 தூதரகம் ஆளுநரின் அதிகாரம் அல்ல, ஆளுநரின் அதிகாரம் இல்லாததுன்னு கொடுத்து நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து தூதரகம் வந்து ஆளுநரோட அதிகாரம் அல்ல. 74 ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு ஆளுநர் வந்து நியமிக்கிறார். 78 அமைச்சரவையின் தலைவர் முதல்வர். 79 இந்தியாவில் முதன் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கொல்கத்தா, மும்பை, சென்னை. 80 பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன. 81 ஆளுநர் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார். 82 அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும். லெசன் 3 முடிஞ்சிச்சு, அதுக்கடுத்து லெசன் 4 இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 83 இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 51 அரசு நெறிமுறை இருத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் பற்றி கூறுகிறது. 54 வெளியுறவு கொள்கை பற்றி எந்த முடிவு எடுத்தாலும் சட்டப்பிரிவு 51 இருந்தால் எடுப்பாங்க. இதை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. 84 அணி சேராமை என்பது இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது. இதன் நோக்கம் என்ன அப்படின்னா, இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் தான் இதோட நோக்கமாக இருக்குது. இது வந்து ஏபியில் கருத்து கொடுக்கும்போது கேட்கலாம். 85 சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் புதுடெல்லியில் அமைக்கப்பட்டுள்ளது. 86 இஸ்ரோ அமைப்பு சார்க் பிராந்தியத்திற்கான செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்வுக்கான சார்க் செயற்கைக்கோளை செலுத்தியுள்ளது. 87 எதுக்காக செலுத்தினாங்க, என்ன காரணத்துக்குனா செய்தி தொடர்பு மற்றும் இந்தி வானிலை ஆய்விற்காக. அது யார் செலுத்தினது, இஸ்ரோ அமைப்பு. ஓகே. 87 இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் வெளி விவகாரங்கள் அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார். யார் முக்கிய பங்குனா வெளி விவகாரங்கள் அமைச்சர் தான் முக்கிய பங்கு வகிப்பாங்க. 88 பஞ்சசீல கொள்கை ஒப்பந்தம் இந்தியா மற்றும் சீனாவிற்கிடையே கையெழுத்திடப்பட்டுள்ளது. 89 நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பில்லாதது காலனித்துவம். 90 அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு பாகிஸ்தான். 91 இந்தியா தனது முதல் அணு சோதனையை நடத்திய இடம் பொக்ரான். 92 இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை அணிசேரா கொள்கை. அதுக்கடுத்து லெசன் 5 பார்க்கலாம். 93 சீனாவும் ரஷ்யாவும் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. 94 இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழுவின், அதாவது அந்த குழுவுக்கு பேர் ICCR அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலம் வங்காளதேச மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் உதவித்தொகை அளிக்கப்படுவதோடு டாக்கா பல்கலைக்கழகத்தில், பல்கலைக்கழகம் இது, பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்தவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது எதன் மூலமா, இந்த குழு ICCRோட குழு மூலமா. எந்த மாணவர்களுக்கு, வங்காளதேச மாணவர்களுக்கு. 95 இந்தியாவிற்கு சொந்தமான டீன் பிகா என்ற பகுதி மேற்கு வங்காளம் மற்றும் வங்காளதேசத்திற்கு இடையேயான எல்லையில் உள்ளது. 96 குரு பத்ம சம்பவா எனும் புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்றார். அங்கு புத்த சமயத்தை பரப்பியதன் மூலம் இரு நாட்டு மக்களிடையே பாரம்பரியத்தை உறுதிப்படுத்தினார். 97 இது முக்கியமானது, இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இடைப்பட்ட நாடு என்ன அப்படின்னா நேபாளம். 98 நேபாள மொழியை இந்தியா அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்த்துள்ளது. 99 இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இலங்கை ஒரு பங்குதாரராக இருக்குது. 100 பிரான்ஸ் நாட்டின் விண்வெளி ஆய்வு ஏவுதளங்கள்
இந்தியாவின் இஸ்ரோ அமைப்பினால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எந்த அமைப்பு? இஸ்ரோ அமைப்பு. எதோட எந்த நாட்டோடது? பிரான்ஸ் நாட்டோடது. 101. இந்தியாவும் பிரான்ஸும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அறிமுகப்படுத்தி கடகரேகை மற்றும் மகர ரேகை இடையே உள்ள நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்று சேர்க்கின்றன. இந்தியாவும் பிரான்ஸும் கடகரேகை மற்றும் மகர ரேகை இடையே உள்ள இது பார்த்துக்கோங்க, எல்லாமே முக்கியமானது. எந்த நாடு, என்ன திட்டம், என்ன ரேகை, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 102. ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஒருங்கிணைந்து இந்திய ஆஸ்திரேலிய கடற்படை பயிற்சி, அதாவது AUSI NDEX, அதாவது ஆசின்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒத்திகையின் மூலம். இது வந்து எதை குறிக்குது? இந்திய ஆஸ்திரேலிய கடற்படை பயிற்சியை வந்து குறிக்குது. இந்த பயிற்சி மூலம் ஒத்திகையின் மூலம் கடற்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்த உறுதி பூண்டுள்ளது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். ஓகே. 103. மும்பை அகமதாபாத் இடையேயான அதிவேக ரயில் போக்குவரத்தை வந்து MAHSR அப்படின்னு சொல்கிறாங்க. இரு நாட்டு ஒத்துழைப்பின் மற்றொரு முயற்சியாக இது கருதப்படுது. 104. இரண்டு ஜப்பானிய மானியம் மூலமான படிப்புகள் ஆந்திர பிரதேச பொறியியல் கல்லூரியில் தொடங்கப்பட்டுள்ளன. 105. சபஹார் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தம் இந்தியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது மூணு எந்த ஒப்பந்தம்? சபஹார் ஒப்பந்தம். என்னென்ன நாடு? இந்தியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான். 106. உலகின் பழமையான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று சுமேரியாவிலிருந்து பஹ்ரைன் வழியாக மெலுக்கா என்று அழைக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் வரை அமைக்கப்பட்டிருந்தது. இதோட கேட்கலாம் சிம்பிளா, மெலுக்கா என்று அழைக்கப்படுறது எது அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம். 107. இந்தியா முறைப்படி அமைக்கப்பட்ட அமைப்புகளான ஐநா சபை, அணிசேரா இயக்கம், சார்க், G20 மற்றும் காமன்வெல்த் போன்றவைகளில் உறுப்பினராக உள்ளது. இதுல வந்து ஏதாவது ஒன்று கொடுத்து இது உறுப்பினராக அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பின்னாடி ஒரு க்வெஸ்சன் வரும் அதே மாதிரி. 108. அவசர கால நிதி ஒதுக்கீடு ஏற்பாடு, அதாவது CRA சொல்லுவாங்க, நாணய விவகாரங்கள் உள்ளிட்ட உலகளவிலான பண நெருக்கடியிலிருந்து பாதுகாத்திட அடிப்படை திட்டம் வழங்க வழி செய்கிறது. எது? CRA. 106. ஒபெக் என்பது ஈராக்கில் பாக்தாத் நகரில் நிறுவப்பட்ட அரசுகளுக்கிடையேயான ஒரு அமைப்பு தான் ஒபெக் அப்படின்றது. இதன் தலைமையகம் ஆஸ்திரியாவின் வியன்னா நகரில் உள்ளது. 107. மக்மகான் என்ற எல்லை கோடு, மக்மகான்ற எல்லை கோடு இருக்கு, அது வந்து இந்தியா சீனா என்ற இரு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லை தான். இது கேட்கலாம். 108. இந்தியா ஏசியன் அமைப்பில் உறுப்பினராக இல்லை. சொன்னேன் இல்லையா நிறைய அமைப்புன்னு சொல்லியிருந்தேன், அதில் வந்து ஏசியன்ற அமைப்பில் இந்தியா வந்து இல்லை, உறுப்பினராக இல்லை. 109. ஒபெக் என்பது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பாக சொல்லிடுறாங்க. 110. இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை வங்காளதேசத்தோடு பகிர்ந்து கொள்கிறது. 111. சல்மா அணை எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. பராக்கா ஒப்பந்தம் எதோட ஒப்பந்தம்னா வங்காளதேசத்தோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. சுக்கா நீர்மின் சக்தி திட்டம் வந்து பூட்டானில் செயல்படுது. சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம் வந்து நேபாளத்தில் இருக்குது. 112. இலங்கை மற்றும் மாலத்தீவு, இந்த தீவு நாடுகள் வந்து இந்தியாவின் அண்டை நாடுகளாக இருக்குது. 113. சிக்கிம் மாநிலம் மூன்று நாடுகளால் சூழப்பட்டுள்ளது. 114. ஐந்து மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. 115. சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் சர் சிரிஸ் ராக்லிஃப். 116. இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு எது அப்படின்னா பூட்டான். 117. இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவு வாயிலாக மியான்மர் இருக்கிறது. 118. இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு பூட்டான். 119. விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம் அப்படின்னு பிராண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம் அறியப்படுறது வந்து பிராண்டிங்ஸ். இது தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. 120. தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம், அதை வந்து காம்கசா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து செயல்படுத்துது. அவ்வளோதான். 10th குடிமியலில் இருக்க பாடப்பகுதி, 5 பாடப்பகுதிக்குரிய டீப் அண்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், புக் பேக் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இதிலேயே அடங்கிருச்சு. இதை பார்த்தாச்சு. அதுக்கடுத்து தான் 10th பொருளியலுக்குரிய பாடப்பகுதி, 5 பாடங்கள் இருக்குது, அதுக்குரியது பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். அறிவை திட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்க லிங்க் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.